ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு முப்பத்தி நான்காவது நாள் நம்மளுடைய கமலஹாசன் இரண்டாவது பிரமோ சற்று முன் தான் வெளியிடப்பட்டிருக்கோம் இந்த இரண்டாவது பிரமோல நம்ம கமல் சார் முன்னாடியே தாமரை மற்றும் பாவனி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்னு கொலைச்சது கிடையாதுங்க நம்ம பாவனிய விஷப்பாட்டல்னு ஒத்துக்கிற அதே சமயத்துல தாமரையும் வந்துட்டு கொஞ்ச நஞ்செல்லாம் கிடையாது கிராமத்துலேருந்து வந்துட்டோம் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளை மட்டுமே வச்சுக்கிட்டு இன்னசென்ட் மாதிரி நடிச்சு நம்ம எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக ஏமாற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் அவங்களுடைய இன்னசென்ட்டை பார்க்க முடிஞ்சுது அட் த சேம் டைம் நம்ம சிபி வந்து சொன்னார் பார்த்தீங்களா நீங்களா அடக்கமா அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அதுக்கு இப்போவாவது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடக்கத்தில் ரொம்ப முக்கியம் நான் அடக்கம் அது கொஞ்சம் கூட தாமரைக்கு கிடையாதுன்றதை நேத்தும் பார்த்துருப்போம் இன்றைக்கும் பார்த்துருப்போம் இந்த ரெண்டாவது பிரமௌலம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் வந்துட்டு நேற்று தாமரைக்கும் பாவனைக்கும் ஒரு சண்டை நடந்தது அல்லவா அப்படின்ற மாதிரி அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு உடனே தாமரை வந்துட்டு சார் இந்த பொண்ணுங்க தான் சார் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு என் மனசு கஷ்டப்படுற மாதிரியே பேசி என்னை பயங்கரமாக கோவப்பட வைக்கிறாங்கன்ட்டு ஒன்றுமே இல்லை அவங்க சொன்னது இவங்க வந்துட்டு பாலில் தண்ணி கலக்க சொன்னாங்கன்றது தான் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேடர் இல்லை அதுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட மூஞ்சி முகரையை பேத்துருவேன் மூஞ்சி முகரையம் பாரு சீப்போ அந்தாண்ட அப்படின்லாம் திட்டினது தாமரை முதல்ல அடிக்கப் போனதும் தாமரை தான் குன்றுவங்கனிய அப்படின்னு சொல்லி சொன்னதும் தாமரை தான் ஒரே ஒரு சின்ன விஷயத்துக்காக சம்பந்தமே இல்லாமல் அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேவலமாக வார்த்தைகளை விட்டு ரொம்ப கேவலமாக நடந்துக்கணும் தாமரை தான் ஆனால் இப்போ மட்டும் கமல் சார் முன்னாடி வந்துட்டு பவ்யமாக தின் உரெல்லாம் போட்டிக்கிட்டு அப்படியே பூசிக்கிட்டு இல்லை சார் இந்த பொண்ணு நான் மனசு கஷ்டப்படுற மாதிரியே பேசி என்னை கோவப்பட வைக்குது சார் அப்படின்ட்டு மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு பாவனி என்ன சொல்கிறாங்கன்னா சார் அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு தான் சார் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாவனி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையுமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று குறைச்சதுலாம் கிடையாது அதுவும் மனசில் வச்சு தான் பேசுது இதுவும் மனசில் வச்சுக்கிட்டு தான் பேசுது இதுக்கு நடுவில் நம்ம கமல் சார் என்ன பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு பேச வராரு ஒரு பெரிய மனுஷன் அவ்வளோ பெரிய மனுஷன் ஏதோ ஒன்று பேச வராரு அதை பற்றி கூட எதுவுமே வந்துட்டு கவலைப்படாமல் அதுங்க ரெண்டும் உள்ளே இருக்குது தாமரை வந்துட்டு இவங்க பட்டு பட்டு மீன் தாமரை வந்துட்டு பட்டுன்னு பேசுவாங்கன்னு பாவனை சொல்ல நான் என்ன பட்டு பட்டுன்னு பேசினேன் நான் நியாயமான விஷயத்துக்கு தான் பட்டு பட்டு பேசுவேன் நியாயமான விஷயத்துக்கா நீ பட்டு பட்டுன்னு பேசினேன் அப்படின்னு கேட்கும்போது செம்ம காண்டாயிடுச்சு நமக்கு ஸோ பாவனையும் சரி தாமரையும் சரி கொஞ்சம் கூட வந்துட்டு அதுக்குள்ள சபை நாகரிகமே இல்லாமல் பேச வர கமல் சாரை கூட வந்துட்டு பேச விடாமல் அதுங்க ரெண்டும் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்குங்க கமல் சாரே வந்துட்டு ஹலோ 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 அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் அப்படியே பேசிக்கிட்டே போறாரு ஆக்சுவலாக என்னை பேச விடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கமல் சாருடைய பாவனைகள் இருக்கு ஆனால் அதுங்க ரெண்டும் பயங்கரமாக வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டே போகுது எனக்கு என்னென்னா பாவனி வந்துட்டு நான் இன்னசென்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லலை அது வெசப்பாட்டில் தான் இதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆனால் நான் இன்னசென்ட்டு என்னெல்லாம் கோவப்பட வைக்கிறாங்க நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஓவராக பொய் பேசினே சுற்றிட்டுருக்கு பார்த்தீங்களா தாமரை அதுதான் பயங்கர காண்டாக இருக்குதுங்க ஸோ தயவு செஞ்சு தாமரை இன்னசென்ட்லாம் நம்பவே நம்பாதீங்க கமல் சார் முன்னாடியே இந்த அளவுக்கு கத்துறவங்க வந்துட்டு இன்னசென்ட் ஆகுறதுக்கெலாம் ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி சிபி ஆ வடக்கம் அப்படின்றத வந்து அவர் மென்ஷன் பண்ணலை ஆனால் உனக்கு அடக்கமே இல்லைன்றதை அப்பவே வந்துட்டு சிபி சொன்னார் இப்போ வந்துட்டு அது எல்லா ஆடியன்ஸுக்கும் தெரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் ஸோ இதுதான் ரெண்டாவது பிரமோலை நடைபெற்ற விஷயங்கள் ஸோ பார்த்துட்டு நீங்களே தாமரைக்கு அடக்கம் இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்லுங்க மேலும் இது போன்ற செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்